சொல்லுங்க ஆம கல்யாவும் மூடங்கும் நவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் நன்றி சொல்ல போறீங்க? ஒருவேளை உங்களுக்கு சரியாக இந்த நிகழ்ச்சி பார்க்க முடியாமல் இருந்தாலும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இந்த புரோக்ராம் முடிந்த பிற்பாடு நீங்கள் இவைகளை சரியாக பார்க்க உங்களுக்கு ஒழுங்கு செய்யப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த நாளில் சில காரியத்தை நான் உங்களோடு சீக்கிரமாய் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஊரடங்கில் உத்தமத்தோடு. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். ஊரடங்கில் உத்தமத்தோடு.
இங்க நீ அன்னைக்கு நான் பேசுறது யார் உத்தமன், அதான் இன்னைக்கு நான் உங்களோடு பேச விரும்புறேன். யார் உத்தமன், அஞ்சு அஞ்சு பாயிண்ட் இருக்குது, பாயிண்ட் மட்டும் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஒன்று, யோபுவின் புஸ்தகம் 9:20 இவ்வாறு சொல்லது. யோபுவின் புஸ்தகம் 9:20 சொல்லது, தன் வாயை காக்கிறவன் உத்தமன். யார் உத்தமன், வாயை காக்குறீங்கன்னா உங்களுக்கு பேர் உத்தம. அநேக நேரங்களில் நம்முடைய வாய் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக மாறிவிடுது, சரியா? ஸோ நம்முடைய வாயை பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவ பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, யோபுவின் சகோதரர்கள், ஆண்டவர் சொன்னார் பாருங்க, யோபுவின் சகோதரர்ல பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்க நிதானமா பேசலப்பா. யோபு எவ்வளவு நிதானமாய் பேசினார். யோபுவின் புஸ்தகம் 2:10 சொல்லுது, யோபு இவைகள் எல்லாவற்றிலும் தன் உதடினால் பாவம் செய்யவே இல்லை. கையை உயர்த்தி வராமே சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும், வாயை காத்தீங்கன்னா உங்களுக்கு பேர் உத்தமன். இரண்டாவது யார் உத்தமன், நீதிமொழிகளின் புஸ்தகம் 12:9 நீதிமொழிகளின் புஸ்தகம் 12:9 சொல்லது, யார் உத்தமன்னா எளிமையா நடப்பவன். சொல்லுங்க யாரு, எளிமையா நடப்பவன் உத்தமன். ஏழையா நடக்கிறவன் இல்ல, இவன் பணக்காரனா இருந்தாலும் எளிமையா நடக்கணும். ஹல்லேலூயா. அநேக பணக்காரங்களை பார்த்துருக்கிறேன், ரொம்ப எளிமையா இருப்பாங்க. அநேக ஏழைகளை பார்த்துருப்பேன், ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. ரெண்டுமே தவறு. ஆனா எவ்வளவு பணக்காரனாக இருந்தாலும் எளிமையா இருப்பதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ரெண்டுமே தவறுன்னு நான் சொல்ல முடியாது. ஆனா எவ்வளவு பணம் இருந்தாலும் அதாவது கஞ்சத்தனமா இருக்கிறத நான் சொல்லல, ஆனா எளிமையா அந்த பணத்துக்கு பெருமையா இல்லாம, அந்த பெருமையை காட்டாம மிக எளிமையா ஒரு தாழ்மையா நடந்து கொண்டால் அவனுக்கு தான் கர்த்தருடைய பயதம் சொல்லுகிறது, அவன் உத்தமன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பாருங்க, சீஷருடைய பாதத்தையே கழுவினார். எவ்வளவு பெரிய தெய்வம், எவ்வளவு பெரிய ஆண்டவர், அந்த தாழ்மையை அந்த எளிமையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. மூன்று, யார் உத்தம, நீதிமொழிகளின் புஸ்தகம் 16:32 சொல்லுது, மனதை அடக்குவன் அடக்குகிறவன் உத்தமன். ஹல்லேலூயா. சாலமோன் சொல்ற, நான் விரும்பின ஒன்னையுமே நான் மாற்றி வைக்கல, ஆனா மனசு அடக்க முடியல. மனதை அடக்குவதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. ஆனா ஆண்டவரே, ஆண்டவரே, என் மனதை அடக்குவதற்கு எனக்கு கிருபை தாருமன்னு நீங்க ஜெபம் பண்ணி அதனை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு பைபிள் கொடுக்கிற பெயர் நீங்க உத்தமன். ஹல்லேலூயா. நான்காவது, பிரசங்கியின் புஸ்தகம் 7:8 சொல்லுது, பொறுமை உள்ளவன் உத்தமன். பொறாமை உள்ளவன் இல்ல, பெருமை உள்ளவன் அல்ல, பொறுமை உள்ளவன். சொல்லுங்க, பெருமை உள்ளவன் இல்ல, பொறாமை பிடிச்சவன் இல்ல, பொறுமை உள்ளவன் உத்தமன். ஹல்லேலூயா. யாக்கோபின் புஸ்தகம் 5:11 சொல்லுது, யோபுவின் பொறுமையை நீங்கள் கண்டிருப்பீர்கள். ஆபிரகாமுடைய பொறுமை, எத்தனை ஆண்டுகள் பொறுமையோட கர்த்தருக்காக காத்திருந்தேன். 41 சங்கீதம் சொல்லுது பாருங்க, கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். ஸோ இந்த பொறுமையைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். 5வதாக, 1 Corinthians 10:18 1 Corinthians 10:18 சொல்லுது, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஹல்லேலூயா. மனுஷன் உங்களை இகழ்ந்தாலும் பரவாயில்ல, நிந்தித்தாலும் பரவாயில்ல, கர்த்தரால் நீங்க புகழப்படுவீங்கன்னா உங்களுக்கு பேர் உத்தமன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேர் எங்களோடு இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த, யாரெல்லாம் உத்தமன், அஞ்சு காரியம் சொன்னேனே. 1, வாயை காக்கிற உத்தமன். 2, எளிமையா இருப்பவன் உத்தமன். 3, மனதை அடக்குகிறவன் உத்தமன். 4, பொறுமை உள்ளவன் உத்தமன். 5, கர்த்தரால் புகழப்படுகிறவன் உத்தமன். ஹல்லேலூயா. ஸோ வரநாட்கள் ரொம்ப டீப்பாக நம்ம சிந்திக்கலாம். சில தடங்களுக்கு நாங்கள் வருந்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விஷயங்களோடு இணைந்து கண்களை மூடி செபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சகல தடைகளை உடைக்கிறவரே ஆண்டவரே, எல்லா நெட்வொர்க் ப்ராப்ளங்கள் எல்லாவற்றையும் சரி செய்கிற ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆனாலும் இந்த புரோக்ராமை தடையில்லாமல் நீர் நடத்தினதுக்காக உமக்கு நன்றி. எல்லா கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you. ரொம்ப நல்லவர் நம் இயேசு.
அற்புதங்கள் செய்பவர் நம் இயேசு, ரொம்ப ரொம்ப நல்லவர் நம் இயேசு, அற்புதங்கள் செய்பவர் நம் இயேசு, வார்த்தையில் வல்லவர் நம் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம் நம் இயேசு.